ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு எப்படி எத்தனை செட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு? எனக்கு ரெண்டு பிஆர்பி, மூணு பிஆர்பி முடிஞ்சது. ஓகே, ஒரு ஜிஎஃப்சி முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஜிஎஃப்சிக்காக நான் வந்திருக்கேன். லைக் என்னோட ஓகே சாரி, ரெண்டு பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி முடிஞ்சது. செகண்ட் ஜிஎஃப்சிக்காக வந்திருக்கேன். ஃபோர்த் மந்த்து ஹெச்டி வந்து நவம்பரோட எண்டில் பண்ணேன். ஓகே, மார்ச் எண்ட் ஆகுது. ஸோ ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு செகண்ட் மந்த்லேருந்து ஆக்சுவலாக க்ரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் ஃபுல்லாக ஷெட்டிங் இருந்தது, செகண்ட் ஒன் மந்த் ஃபுல்லாக ஷெட்டிங் இருந்தது. செகண்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகும்போதே எனக்கு க்ரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ரோத் ஸ்டார்ட் ஆனது வந்து ஆப்வியஸாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. டென்சிட்டிலாம் கவர் ஆச்சு ஷெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஷெட்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரொலாங்காக இல்லை எனக்கு. சீக்கிரமாகவே வந்து ஷெட்டிங் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு க்ரோத் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரி, ஸோ நீங்கள் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் என்னென்ன பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க? ஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் மட்டும் எந்த ஒரு லைக் டாப்பிக்கெல்லாம் எந்த ஒரு சொல்யூஷன்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. ஒன் வீக் டு டென் டேஸு நார்மல் ஆன்டிபயோட்டிக்ஸு, அதுக்கப்புறமா அந்த எண்ணெஸ் வச்சு க்ளீன் பண்ணுறது, கரெக்டாக ஸ்கேல்பை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறதுன்றது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஃபோக்கஸில் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து மினாக்சிடல் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளஸ் விட்டமின் டேப்லெட்ஸ், மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து ஒன் மந்த் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து டயட்டுமே நீங்கள் சொன்ன டயட் சார்ட் படி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷேக் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணுவேன். கார்போ வந்து மினிமம் அமௌண்ட்டில் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ப்ரோட்டீன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய டயட்டை வந்து மாடுலேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வாக்கிங் போகிறது, சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி என்னை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸில் என்ன வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றது நான் போக போக தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா நீங்கள்? எனக்கு இப்போது கொஞ்சம் என்ன லைக் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் என்ன அப்படின்னா, இந்த ஹேர் லைன்லாம் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ப்ளஸ் எனக்கு க்ரௌனில் வந்து நான் பிஆர்பிஜிஎஃப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தனால எனக்கு இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ரிசல்ட் தெரியல, பட் ரிசல்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அதுவும் எனக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஐ வில் பி மோர் கான்ஃபிடென்ட். ஸோ இப்போ நான் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஹேர் லைன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணது எனக்கு கிரேட் ஒன் பேலன்ஸ் ஆக்சுவலாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணதை விட இப்போ எனக்கு நல்ல ஒரு ஹேர் லைன் கரெக்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் அந்த ஹேரோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஓகே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இந்த பிஆர்பிஆர் ஜிஎஃப்சி செட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இச்சிங் டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி எதுவும் இல்லை. பெயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் லைட்டாக ஸ்லைட் பெயின் இருக்குது. பட் அதெல்லாம் கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு பெயின் இல்லை. ரொம்ப அந்த ஸ்கேல்பை போட்டு ஒரு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் போது லைட்டாக பெயின் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெயின் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அது ஒன்று ஒரி பண்ணிக்காதீங்க. அது பிகாஸ் ஆஃப் மினாக்சில் நைட் நீங்கள் யூஸ் பண்ணால் அதோட எஃபெக்ட் தான் அது எல்லாமே. சரிங்களா? ஸோ மினாக்சில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வேஸோ டைலேஷன் நடக்கும். வேஸோ டைலேஷன்னா அதாவது பிளட் வெசல்ஸ்லாம் விரியும். ஸோ விரியும் போது அடுத்த நிறைய ரத்தம் போகும் அந்த இடத்துக்கு. ஸோ போகும்போது அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஷ் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி ஒரு ஃபீல் ஆஃப் சென்சேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கம்மியாகிடும். அதேமாதிரி நான் மினாக்சில் நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது வரைக்கும் மெடிசன்ஸ் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செஷன்ஸ் கரெக்டாக எடுக்கணும், பிஆர்பி செஷன்ஸு. ஸோ மற்றபடி ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் பேசிக்காக. சரிங்களா? ஓகே. ஸோ மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள்? இந்த தேர்ட் மந்த்து மட்டும் எனக்கு என்னோடய ஃபோர்த் மந்த்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. என்னோடய நேட்டிவ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் நான் ஒரு வீக்லி த்ரைஸ் மட்டும் மினாக்சைடு யூஸ் பண்ணிக்கிட்டேன். மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல. பட் திரும்ப இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப பேக் டு ஃபார்ம் லைக் மெடிசன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்.
ஓகே. ஸோ மெடிசன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அதான் வந்து அதான் மெயின் சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு சைடாக இருக்கும். உங்கள் மெயின் டயட்லேருந்து மெடிசன்ஸும் ஒரு சைடாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் க்ரோத்துக்கு. ஸோ மெடிசன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறத வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நீங்கள். ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ தட் நாங்கள் எப்படி எல்லாம் ஸ்டாப் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கரெக்டாக. ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா கேட்காம ஸ்டாப் பண்ணால் தான் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் ஏர்ஃபால் அதிகமாகும். ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், அதை ஏர்ஃபால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க கரெக்டாக. ஓகே. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ எம்எல் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. ஓகே. ஸோ ஓவர் டோசேஜும் போகக்கூடாது. அதே மாதிரி விட்டமின்ஸு டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களை கேட்காம நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடாது கரெக்டாக வாங்கி, சரிங்களா? பிகாஸ் எக்ஸஸாக விட்டமின் போகும்போது என்ன ஆகும்னா ஹைப்பர் விட்டமின்ஸஸ் ஆகும். ஸோ அதுவே ஆக்சுவலாக அகைன் ஏர்ஃபால் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சுரேந்தர்.